என்னோட விரிவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி விரிவாகரணம் மாயப்பிறப்புறக்கும் மகாபிரிவா அடி போற்றி. நம்ம இருக்கிற ஊர் தமிழ்நாடு சௌக்கியமாக இருக்கணுங்கிறதுக்கோசரம் பெரியவா எப்படி மகாலட்சுமி கோவில் படுறதுக்கு அவள் அனுகிரகம் பண்ணால், அதுக்கு எப்படி முக்கூர் ஒரு கருவியாக சுவாமி உபயோகப்படுத்திருந்தாங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த முக்கூர் பெரியவாட்ட ரொம்ப பிரியமும் பக்தியும் நிறைய உண்டு அவருக்கு. அவர் எங்கே பிரவேசனம் பண்ணாலும் பெரியவாளை பற்றி சொல்லாமல் இருக்க மாட்டார். அந்த மாதிரி அவர் கல்கட்டாவில் போய் அங்கே ஏதோ ஒரு புராணத்தை பிரவேசனம் பண்ணுறார். தினம் அப்படி பண்ணுறபோது கொஞ்சம் நேரமாவது பெரியவாளை பற்றி சொல்லிட்டு தான் அவர் கதைக்கு வருவார். அது ஒரு சுபாவம், அப்படி சொல்லிட்டுருப்பார். இவர் சொல்கிறது அங்கே இருக்கிறவாள்லாம் கேட்டுருந்தா, இவர் கொஞ்சம் அந்த ஊர் பாஷையிலையும் சேர்ந்து சொல்வார் போல் இருக்கு. அதனால் நிறைய பேர் கூட்டம் நல்ல தினம் கதைக்கு நிறைய கூட்டம் கேட்டுட்டே இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு சேட்ஜி ஒருத்தர் வந்தார், அந்த ஊருக்கு அரசு சேட்ஜி வந்தார். இவர்கிட்ட வந்தார், நீங்கள் நடு நடுவில் மகான்னு சொல்லி காஞ்சி பெரியவான்னு சொல்லி ஒருத்தரை பற்றி சொல்கிறாளே, எனக்கு ரொம்ப நெழுந்து போகுது அவரை பற்றி நீங்கள் சொல்கிறது கேட்குறதுக்கு. எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்கேன்னா என் கஷ்டம் சரியானும், நீங்கள் என்னை பெரியவாட்டை அழிச்சுன்னு போங்க, எனக்கு சாபா அனுகிரகம் பண்ணால் சரியாயிடும் நினைக்கிறேன், என் ஜென்மாலேயே பெரிய கஷ்டம் தான் சரி பண்ணணும்னு. என்ன இப்படி நான் அப்படி தான் சட்டுலாம், நான் வந்து நான் அங்கே போகணும், அவள்கிட்ட அவளோட அபிப்பிராயம் தெரிஞ்சுன்னு அஷும் போக முடியும், என்ன கஷ்டம் உனக்கு அப்படி அப்படின்னு கேட்டார். எனக்கு எதுவுமே வாயால் சாப்பிட முடியாது, எனக்கு வயிற்றில் டியூப் போட்டிருக்கு, அது வழியாக லிக்விட்லாம் விடுவா, அது வழியாக தான் உள்ள ஆகாரம் போகிறது, இல்லை ட்ரிப்ஸ் எடுத்துவா ரொம்ப முடியாட்டா, இதுதான் நான் ஆகாரம் பண்ண முடியாது, ஏன்னா பல்லால் கடித்து சாப்பிட முடியாது, வாயால் மென்று சாப்பிட்டேன்னா பொறையே செத்து போயிடுவேன், எனக்கு அதனால் அது ஒரு பெரிய வியாதி. அது இன்னமும் அப்படியே ஆகிடுத்து, நான் வாயால் தண்ணி குடித்தோ இல்லை சாப்பாடு சாப்பிட்டோ கிட்டத்தட்ட பல வருஷங்கள், 10-15 வருஷம் மேலே ஆகிடுத்து, ரொம்ப நரகமாக இருக்குது வாழ்க்கை, ஏதோ பொய்யான தெம்பில் இருக்கிற மாதிரி இருக்குது, எதுவுமே என்னால் ரசிக்க முடியாமல் போயிடுத்து. உங்கள் கதை கேட்கணும்னு வந்தேன், ரொம்ப இவ்வளோ நாளாக கேட்டுருக்கேன், நீங்கள் பெரியவாளை பற்றி சொல்லி அழிச்சுன்னு போங்கோ அப்படின்னா, நான் டிக்கெட்லாம் உங்களுக்கு சேர்த்து நான் புக் பண்ணியிருக்கேன், புக் பண்ணி வச்சுட்டு போகலான்னு. இல்லை இல்லை, இப்போ அவசரப்படாதீங்கோ, இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் மறுபடியும் கலெக்டாக வரும்போது நான் கண்டிப்பாக உங்களை அழிச்சுன்னு போகிறேன், சீக்கிரமாக அதுவும் ஒரு சந்தர்ப்பம் வரும், நான் வரேன், அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு அவர் சமாதானப்படுத்திட்டு வந்துட்டார். வந்து பெரியவாட்டை வந்து சொன்னார், இந்த மாதிரி கல்கட்டாவில் ஒருத்தர் இருக்கார், ஒரு சேட்ஜி ஒருத்தர், அவரால் அவருக்கு வாய் வழி எந்த ஆகவும் இறங்க மாட்டேங்கிறது, பெரியவாட்டை தரிசனம் பண்ண வரணும் ஆசைப்படுறாரு, உடம்பு சரியான அதெல்லாம் நீ அவனெல்லாம் ஐஷன் வராத, நீ பாட்டும் எல்லோரும் அவனெல்லாம் கூட்டின்னு வந்துடாத, நீ கூட்டினவனா நான் உடம்பு சரி பண்ண முடியும்னு நான் சொன்னேன், நான் வாழ்கிட்ட போய் சொல்லாத, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவன் அங்கேயே இருக்கட்டும் வர வேண்டாம் அப்படின்னு பெரியவா டக்குன்னு சொல்லிட்டான். ஓ பெரியவா எப்படி சொல்லிட்டாளே, சரி விட்டுட்டார். ஒரு 1.5 மாதத்துக்குள்ளேயோ கொஞ்ச நாள்லேயே மறுபடியும் போய் கல்கட்டாவில் பேசுகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்து கல்கட்டாவுக்கு மறுபடியும் போயிட்டார். இந்த வாட்டி அந்த சேட்டி வந்துட்டார், கதையை தெரிஞ்சுட்டு எப்படி தெரிஞ்சுக்கிறாரோ வந்துடுறார். விடாமல் கேட்டார், கடைசி நாள் முன்னாடி நாள் வந்து இவர் கையில் ஒரு சின்ன பவுச் மாதிரி ஒன்று கொடுத்தார், இந்த உங்களுக்கு எனக்கும் சேர்த்து ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு வச்சுட்டேன், நம்ம நீங்கள் நாளைக்கு கடை முடிச்சோடனே ஃப்ளைட் இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ளைட்டில் போகிறோம், போய் மெட்ராஸ் போயிட்டு அங்கேருந்து கார்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, பெரியவாள் தரிசனம் பண்ண போகிறோம். ஐயோ என்ன இப்படி சொல்லலையே, நான் பெரியவாட்டை அதெல்லாம் உத்தரவு வாங்காமல் எப்படி, அதெல்லாம் நீங்கள் போனவாட்டே சொன்னேன் பெரியவாட்டை உத்தரவாயின்னு வந்துடுறேன், அடுத்த வாட்டி ஐஷன் போகிறேன்னு சொன்னேன், நான் ரெடி பண்ணி வந்துட்டேன். அதுக்கு மேலே மனிதாபிமானம் இல்லாமல் ஒரு சட்ட முடியல, இவரால் என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி இப்போ ஆனது ஆனது ஆகிட்டு போட்டு பெரியவா திட்டினா வாங்கிக்கலாம், வேறு வழியே கிடையாதுன்னு சொல்லி இவரோட கிளம்பி அடுத்த நாள் கதையை முடிச்சு இவரோட கிளம்பி மெட்ராஸ் வந்துட்டா. மெட்ராஸ்லேருந்து காஞ்சிபுரம் போய் தரிசனத்துக்கும் போயாச்சு. மறுநாள் கருத்தால் தரிசனத்துக்கு போனால் பெரியவா இவர் பார்த்தோடனே கேட்குறா, அவ யார் அது ஐஷ் வந்திருக்கியா, அதான் வேண்டாம் சொன்னேன்ல அப்படிங்கிறா. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த சேஜியோ அப்படியே பரவசத்தோடு தரிசனம் பண்ணுறாரு பெரியவாளை. இப்போ அவர்கிட்ட பெரியவாட்ட எடுத்து சொல்கிறதுக்கு பெரியவா ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறான், பெஷாமல் இருக்கா. இவரை பார்த்து பார்த்து பெரியவா கேட்கா, இவர் ஐஷ் வந்துட்டியா, இவருக்கு தான் நான் இப்படி உடம்பு, நான் வேண்டாம் சொன்னேனா இல்லையா, மீதி ஐஷன் வந்துட்டியே அப்படிங்கிறா. நான் என்ன பண்ணுறது, நிர்பத்தில் மாட்டினேன் பெரியவா, நான் ஐஷன் பண்ணும் ஐஷன் வரல, அவராக வந்துட்டார், அவர் என்ன சேர்த்து ஐஷன் வந்திருக்கார் நியாயமா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுன்னு சொல்கிறார். பெரியவா கேட்டால், என்ன உடம்பு அப்படின்னு கேட்டால், இது மாதிரி வாயால் எதுவுமே சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல, பல வருஷங்கள் 10-15 வருஷமாக சாப்பிடாமல் அப்படியே இருக்கா அப்படின்னா. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ஊரில் பொக்கிஷமான புஸ்தகம் 18 புராணங்கிறது, அந்த 18 புராணத்தையும் நல்ல காப்பாற்றணும் நம்ம, அது அவ்வளோ சுலபமாக கிடைக்க மாட்டேங்கிறது. அந்த 18 புராணத்தையும் பார்த்து இவர் பிரிண்ட் பண்ண முடியுமான்னு கேளு. அது லைப்ரரியில் பெரிய பெரிய மகான்கள் இருக்கிற இடம்லாம் அட்ரஸ்லாம் கொடுத்துட்றேன், பெரிய வேத பண்டிதாக இருக்கிற இடம், சம்ஸ்கிருத பண்டிதாக இருக்கிற இடம், அவளுக்கெல்லாம் அதை அனுப்பணும். லைப்ரரியில் எல்லா பெரிய பெரிய லைப்ரரியிலையும் தேசம் பூரா வைக்கணும்,
அந்த 18 புராணத்தை காப்பாற்ற வேண்டிய நம்ம கடமை. வியாசர் பண்ணது அதை காப்பாற்ற வேண்டிய நம்ம கடமை. அந்த பார்த்து பார்த்து அதை ப்ரூஃப் பார்த்து அழகாக சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பழைய காலத்து விஷயத்தை இந்த காலத்து விஷயத்தை பழைய காலத்து புஸ்தகங்கள்லாம் காணாமல் போயிடுத்து இல்லை ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது இவர் பண்ணுவாரான்னு கேளு அதை தயார் பண்ணி கொடுப்பாருங்களா. இவர்கிட்ட கேட்டால் ஆஹா தாராளமாக பண்ணுறேன் அப்படின்னார். ரொம்ப இவர் சம்ஸ்கிருதமும் தெரியுது அதனால சேர்த்து கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவராக தான் இருக்கார். அவர் அந்த ஒரு ஒரு புராணமாக பார்த்து அந்த ஒரிஜினலை பார்த்து அதை அப்படியே இந்த வாட்டி இந்த இப்போ இருக்கிற இதில் மாத்தியவா கொண்டு வந்தோடனே சரியாக இருக்கா, ப்ரூஃப் நல்லாயிருக்கா, சம்ஸ்கிருதம் நல்லாயிருக்கா, அர்த்தம் சரியாக வருதா, அவருக்கு தெரிஞ்ச மட்டும் ஏற்கனவே போட்ட அர்த்தங்கள் அப்படியே வந்திருக்கா, எப்படி மாற்றிருக்கா, அது என்ன சந்தேகமாக இருந்தால் பெரிய மகான்களை போய் கேட்குறது. இப்படி வாழ்க்கையில் அதுவே ஒரு பெரிய ஒரு வேலையாக எடுத்துன்னு பணக்காரர் இருந்தாலும் மனசு பூரா அது அதில் போயிருக்கவருக்கு ரொம்ப பாடுபட்டார். கிட்டத்தட்ட 16 ஒரு 3-4 வருஷமேல எடுத்துட்டார். 15-16 புராணங்கள் போட்டுட்டார். 17வது புராணமும் போட்டுட்டார். 18வது புராணம் வரணும் அந்த நிலைக்கு வந்துட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருக்கார். 18வது புராணம் போட்டவுடனே பெரியவாட்டை கொண்டு வந்து கொடுக்கணும், கடைசி புஸ்தகம் எதுவும் போட்டேன்னு சொல்லி கொடுத்துட்டா அவர் எடுத்துட்ட பொறுப்பு முடிஞ்சிடும். பெரியவாட்டை சொன்ன வாக்கு அந்த 4-5 வருஷத்தில் முடிஞ்சிடற ஒரு பெரிய சௌரியம் இருக்கு. அந்த நிலையில் இருக்கார். அந்த 18வது புராணத்தை சீர் பார்த்துட்டு அந்த ப்ரூஃப் ரீடிங்லாம் பண்ணி ஜாக்கிரதையாக பார்த்து அதுலேயே 18 புராணம் முழுகியிருக்கிறவர். அந்த மாதிரி இந்த 18வது புராணத்தையும் முழுகி பார்த்துட்டு பண்ணுறபோது தாகமாக இருக்குடா, அதுமாதிரி தாகமாக இருக்கிற மாதிரி இருக்கேன்னு ஏதோ சொல்லியிருக்கார். தாகம்னா உடனே தண்ணியை கொண்டு வந்து அவள் வயிற்றுக்குள்ள டியூப்பில் விடுவா, அதுதான் சம்பிரதாயம். யாரோ ஒருத்தர் தெரியாமல் கொண்டு வந்து இவர் கையில் டம்ளரில் தண்ணியை கொடுத்து விட்டா புது வேலைக்காரனும் என்னமோ தெரியல. இவரும் கவனிக்காமல் அப்படியே வாயில் குடிச்சு விட்டார். ஒன்று பந்து கூட ஓடி வந்துட்டான். ஐயோ வாயில் குடிச்சிட்டே, வாயில் குடிச்சிட்டே, இப்படி குடிக்கலாமா நீங்கள், வாயில் குடிச்சிட்டே இப்படி ஆகிடுச்சு அப்படி ஓடி வரான். எல்லாரும் குடிச்சு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, ஒன்றாகலை, புறையேறலை, விக்கல் வரல, கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போடும், அப்படியே கீழே வந்து புரள் வர, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சாதாரணமாக இருக்கார். அந்த என்ன பாதை யூஸ்வலாக வாய் வழியாக சாப்பிட்டோமோ அது வரவே இல்லை. எல்லாம் ஆச்சரியப்படுறேன், உனக்கு ஒன்றுமே இல்லையே, தண்ணி வாய் வழியாக குடிச்சேன், அதுதான் எனக்கும் தெரியாமல் வாய் வழியாக குடிச்சிட்டேன், இனிமோ எதேச்சியாக குடித்தேன், எனக்கு தெரியலையே, அந்த வேலை முறத்தில் நான் கவனிக்காமல் குடிச்சிட்டேன், ஒன்றும் தெரியலையே, மறுபடியும் கொஞ்சம் குடிச்சு பார்க்குறேன், அப்படி வேணாம் வேணாம் இல்லை கொடு, மறுபடியும் குடித்தா ஒன்றால அப்படியே ஒன்றாலே ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு தோன்றது. அப்புறம் நீராகாரங்கள்லாம் கொஞ்சம் குடித்தா ஒன்றும் இல்லை, அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சரி ஏதோ ஈஸ்வரன் ஒன்று. அப்புறம் இந்த 18வது புராணத்தையும் மறுபடியும் நல்லா சீரி பார்த்து முடிச்சு அதையும் எடுத்துகிட்டு பெரியவாட்ட போகிறார். இதுதான் கடைசி புராணம். மற்ற 17 போட்டு பிரிண்ட் பண்ணி புஸ்தகம்லாம் போட்டு பெரியவா சொன்ன அட்ரஸில் அனுப்பிச்சாச்சு. இது 18வது புராணம், இதோட பெரியவா சொன்ன வேலை புரியாது. அவர் பெரியவாட்ட போனேன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். இப்போ சேட்டு 18வது புராணத்தையும் போட்டுவிட்டேன், இந்த புஸ்தகத்தை பெரியவா பார்க்கணும் பார்க்க ரொம்ப சந்தோஷம். பெரியவா அனுகிரகம் பண்ணா, ஆசீர்வாதம் பண்ணா. அப்போ சேட் சொன்னார், எனக்கு 17 புராணம் போடுற மட்டும் கூட எனக்கு உடம்பு அப்படியே தான் இருந்தது, எனக்கு ஒன்றும் ஆலை. ஆனால் இந்த 18வது புராணம் பிரிண்டிங் ப்ரூஃப் பார்த்துட்டு இருந்தேன் நேற்று, யாரோ தெரியாமல் கொண்டு வந்து தண்ணி கொடுத்துட்டா நானும் கவனிக்காமல் ஏதோ ஞாபகத்தில் வாய் வழியாக குடிச்சுட்டேன், அப்படி குடித்ததே இல்லை நான், 10-15 வருஷமாக குடித்தது இல்லை, என்ன அறியாமல் குடிச்சுட்டேன், விக்கல் வரல, புறையேறல, செத்து போயில இருக்கேன். பெரியவா என்ன அனுபவம், என்ன கருணை, எவ்வளோ பெரிய டாக்டர்லாம் பார்த்துருக்கேன், உலகத்தில் இருக்கிற டாக்டர்லாம் பார்த்துருக்கேன், எனக்கு உடம்பு சரியாயில்லை, என்னென்னவோ வந்து எல்லாம் சாப்பிட்ருக்கேன், என்னென்னவோ ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கா, ஒன்றும் சரியாயில்லை, வாய் வழியாக ஆகாரமே கிடையாது, தண்ணியிலேருந்து சாப்பாட்லேருந்து எல்லாம் வயிற்றில் இருக்கிற டியூப் வழியாக தான் போடணுங்கிற நிர்பந்தம் எனக்கு. அப்படி வாழ்க்கையே வெறுத்து போய் கஷ்டத்தில் இருக்கிற போது பெரியவாயா எப்படி அனுகிரகம் பண்ணாலே எனக்கு தெரியல, இது 18வது புராணம் பார்த்துன்னு இருக்கிற போது தண்ணி எதேச்சியாக குடிச்சிரு ஒன்றும் இல்லை, எல்லோரும் வந்து தண்ணி பாப்பா 2-3 வாட்டி குடிச்சு பார்த்தேன், ஒன்றும் வித்தியாசமே தெரியல, சாதாரணமாக ஒருத்தருக்கு எப்படி தண்ணி குடிப்பா அந்த மாதிரி நல்லா இருக்கேன், எனக்கு என் உடம்பு சரியாக போயிட்டு தான் நினைக்கிறேன், பெரியவா அனுகிரகம், பெரியவா தான் காப்பாற்றினா என்னன்னு சொல்லார். பெரியவா சொன்னால் 17 உடம்பு இவ்வளோ மோசமான ஒரு ஸ்திதியில் இருக்கிற போது நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் நிறைய பணத்தை தியாகம் பண்ணி 17 புராணத்தையும் பார்த்து 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 நீங்களே ப்ரூஃப் பார்த்து பார்க்குற போது அதில் இருக்கிற அர்த்தங்களும் உங்கள் மனசில் இறங்கும், அந்த உயர்ந்த புராணங்களோட அர்த்தங்கள்லாம் மனசில் இருக்கின்றிருக்கேள், 18வது புராணத்தையும் நீங்களே பார்த்துருக்கேள், நிதானமாக அதெல்லாம் உடம்பு சரியாயில்லையே, 17 புராணம் போட்டுட்டோம் நமக்கு சரியாயில்லையே, இவன் சொன்ன விஷயம் என்ன நமக்கு எதுக்கு இது போட சொன்னால் உடம்புக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையா அப்படின்னு உங்கள் சந்தேகம்லாம் வந்திருக்கணும். அந்த மாதிரிலாம் சந்தேகப்படாமல் ஸ்ரத்தையாக 18வது புராணத்தையும் நல்லா பார்த்து ப்ரூஃப் பார்த்து அந்த ப்ரூஃப் பார்த்துருந்துருக்கிற போது உங்களை அறியாமல் தண்ணி குடித்து தண்ணி சரியாக இருக்குன்னா நீங்கள் 18 புராணத்தையும் பார்த்த போட்டு அது பொக்கிஷமாக காப்பாற்றி தேசத்தில் இருக்கிற எல்லா லைப்ரரியிலையும் எல்லா மகான்களுக்கும் எல்லா வித்வான்களுக்கும் அமைச்சு அந்த தியாகம்
இருக்கே, அந்த 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 தபஸ் இருக்கே, அதுக்கு சுவாமி பண்ண அனுகிரகமே தவிர்த்து எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் க்ஷேமமாக இருப்பேன். நீங்கள் 18 புராணத்தையும் போட்டுட்டே பெரிய இந்த இந்த நாட்டோட வைதிக உலகத்துக்கு பெரிய ஒரு ஒரு கைங்கரியம் பண்ணிட்டேள். பரம சௌக்கியமாக இருக்கணும். இனிமேல் 18 புராணம் இல்லை, வியாசர் போட்டதும் இல்லை, எல்லாம் ஒரிஜினல் அந்த சம்ஸ்கிருதம் அதோட அர்த்தங்களோட அழகாக அவ பாஷையில் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டேள். தமிழ்காரர்களுக்கு தமிழ் அர்த்தத்தோட, பெங்காலிக்காரர்களுக்கு பெங்காலி அர்த்தத்தோட, இதுக்கெல்லாம் மூலமாக இருக்கிற சம்ஸ்கிருதம் சம்ஸ்கிருதத்தோடையே ரொம்ப பெரிய வேலையை செஞ்சுருக்கேள். அசாதாரணமான வேலை இது. இது பண்ண புண்ணியம், நீங்கள் சௌக்கியமாக இருக்கேள். உங்கள் பெரிய வியாதி சொல்கிறேன், என்னென்னமோ சிரமம் சொல்கிறேன், அதுவும் சரியாக போயிடுச்சுன்னா அந்த 18 புராணங்கள் சுவாமியோட அனுகிரகம், வியாசாச்சாரியாரோட அனுகிரகம், நீங்கள் சௌக்கியமாக இருக்கணும், பெரிய அனுகிரகம் பண்ணலாம். இப்படி பரம கருணையோட அவள் சொன்ன ஒரு பொறுப்பெடுத்துன்னு பண்ணோன்னா நம்மளை அறியாமல் நம்மளுக்குள்ளே இருக்கிற கஷ்டங்கள், லௌகீகத்தில் உலகத்தில் மாயையில் படுற கஷ்டங்கள்லாம் மறைஞ்சு போயிடும். எல்லாத்துக்கும் மேலே நம்மளே பொய்யிங்கிற அந்த கஷ்டமும் மறைஞ்சு போயிடும். அந்த உண்மை, அந்த உண்மை தெரிஞ்சு கஷ்டம் மறைஞ்சு போயிடும். இந்த பொய்யான உலகத்தில் மனசை தெரிஞ்சுட்டு இதில் நான் பெருசு நீ பெருசு, நான் கெட்டவன் நீ நல்லவோம், நம்மளே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறோம், இதெல்லாம் மறைஞ்சு போய் ஈஸ்வரன் அடையிறது தான் மனுஷனாக பிறந்திருக்கோம். அதுவும் வேத பிராமணனாக பிறந்திருக்கிறதுங்கிறது பெரிய பாக்கியம். பரமாத்மாவை அடையணும், அந்த அந்த சிந்தனைகள் மனசில் வரணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சேட்டும் அவர் எடுத்து பெரியவா சொன்னதை பெருசாக எடுத்துட்டு வாழ்க்கை பூரா அந்த 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 பெரியவா சொன்ன நிமிஷத்துலேருந்து அது உடம்பு சரியாகிற மட்டும் அந்த 18 புராணத்தையே பார்க்குற அந்த ஸ்ரத்த, அதுக்குன்னு வாழ்க்கையை செலவு பண்ண அந்த தியாகம் அவரை காப்பாற்றுற மாதிரி நம்ம எல்லோரும் ஈஸ்வரோட அனுகிரகம் காப்பாற்றும். பிரதோஷ மாமாவோட அந்த அந்த பக்தி ரீதியில் நமக்கும் சுவாமி அனுகிரகம் பண்ணுவான்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். தென்னாடு பெரிவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரிவா, அகரணம் மாயப்பிறப்பருக்கும் மகாபிரிவாடி போற்றி.